ஆக்கம் கருதி முதலியக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இதன் பொருள் என்னவென்றால் பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையார் செய்ய மாட்டார்கள். சிம்பிளா சொல்லணும்னா a bird in hand is better than two in bush. நம்ம இளைய பாரதம் ஜூனியர் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு உண்டான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம தமிழக அரசு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் துறை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் துறை, அதோட ப்ரையாரிட்டிஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கஞ்சா கடத்துறவன், பாலியல் வன்முறையில் ஈடுபடுறவன், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்றவன், அப்புறமா இந்த மலம் கலக்கிறவன், இவங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுவும் இந்த பட்டினத்து மக்கள் மேலே சிறுநீர் கழிச்சிருக்காங்களே, அவன் மேலே ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் ஒரு டிட்ரெண்டாக ஆக்ட் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை பேக் சீட்டில் போட்டு நமக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, மெயினாக இவங்க செயல்பாடு எதுக்க இருக்குது அப்படின்னா, பாஜக காரங்களை கைது பண்ணுறது. எப்படி பாஜக காரன் ஒரு நல்ல எண்ணத்தில் ஒன்றும் பண்ணால் கூட அவனை போய் கைது செய், ஏதாவது ஒரு மூதாந்திரம் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு புனையப்பட்ட கேஸ் போட முடியுமா, உடனுக்குடன் அதை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் துறையை காவல்துறையை ஏவல் துறையாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இந்த வரிசையில் இப்போ யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம் யார் இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள், இவங்க என்ன பண்ணாங்க, இது க்ரைமா, இது பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்டே விட்டுறேன். இது சரி தவறுன்னு சொல்கிற இடத்துல நம்ம கிடையாது, அதை நம்ம பண்ண போகிறதில்ல, இந்த வேல்யூ ஜட்மெண்ட்டை நீங்களே பண்ணுங்கள். பட் என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இவங்க பேர் வந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் ராம்நாடு இருக்காங்க பார்த்தீங்களா, பாஸ்கரன் பூபுரி அவர்கள், அவங்களோட பேத்தி. ஸோ இவங்க வந்துட்டு பேசிக்கலி அந்த ராஜா ராம்நாடோட பரம்பரையில் வரக்கூடியவங்க. இவங்க ஒரு நடிகையும் கூட, சரிங்களா. இந்த சன் டிவிக்காரன் இந்த அரெஸ்ட் வந்தோடனே என்ன போடுற அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை நடிகை. அது என்ன துணை நடிகை, உங்களால் மட்டும்தான் பெரிய நடிகரா, அவர் தான் துணை நடிகர் சந்தானத்துக்குன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க, முதல்ல அதை போய் பாருங்கள் நடிகை தெரியுமாங்க அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் கொச்சப்படுத்துறது துணை நடிகை, அதாவது சின்ன ஆளுங்க துணை நடிகை அப்படின்னு காட்டுறது வேண்டி துணை நடிகைன்னு போட்டிருக்காங்க. ரீல் லைஃப்பில் நடிக்க தெரியாமல் ஒரிஜினல் லைஃப்பில் நடிக்கக்கூடிய கும்பல்ரா நீங்க அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். துணை நடிகை இருந்தாலும் பரவாயில்ல, நடிகை அவங்க, என்ன துணை நடிகை. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க குன்றத்தூர்க்கு போகிற ஒரு பஸ் அந்த பஸ்ஸில் போகிற பசங்க ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். பஸ்ஸில் இடம் வரலாம் வேற எங்கே நிற்பாங்க, ஃபுட்போர்டில் தான், ஏன்னா வீட்டுக்கு போய் சேரணும்ல அப்படின்னு ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஃபுட்போர்ட் அடிக்கிறது ஒன்றுங்க, வேறு வழி இல்லை, வழி தம்பி தொங்கிட்டு போகிறாங்க. இந்த ஜன்னலில் காலை வச்சு மேலே ஏறி நிற்கிறானுங்க. அந்த நீங்கள் ரூட்டு தலை இந்த பஸ் டே செலிப்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே ஏறி நிற்பாங்க, பிரேக் போட்டால் குப்பலாக ஓடுவாங்க பார்த்தீங்களா. இவனுங்களுக்கெல்லாம் வேணும்னு தான் நம்ம சொல்லுவோம், ஏன்னா என்ன திமுறை மேலே ஏறுறது, அப்படி இல்லைன்னா நில்லு அடுத்த பஸ்ஸில் போ, கரெக்டு தானேங்க. இப்போ நிறைய பேருக்கு இதில் ஒரு கட்டாயம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல, டைமுக்கு போனோம், டியூஷனுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், பசிக்கும், அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த வயசுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேறு வழி இல்லாமல் நிற்பாங்க. ஆனால் இந்த மேலே ஏறுறதெல்லாம் பார்த்த உடனே யாருக்காக இருந்தாலும் ஒரு ஜெனுவின் அந்த இருக்கும், என்னடா பண்ணுறீங்க இடையே கீழே கீழே விழுந்து செத்துறாதீங்களா. இப்போ ஒரு காணொலியை நான் உங்களுக்கு போடுறேன், அதில் ஒரு குழந்தை தரவறி விழாது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துடக்கூடாதுன்னு யாரானாலும், அதுவும் தாய்வளம் படுத்த பெண்களுக்கு பொதுவாக இது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியல பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் ஐயோ ராசா கீழே வந்து தொலை போகிறடா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடே வா அடி என்ன விளையாண்டுருக்க போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும், எல்லா நேரையும் கூல் மைண்டடாக இருந்து வெயிட் திஸ் இஸ் அகேன்ஸ்ட் த லா, யூ ஷுட் பி ட்ராவலிங் ஆன் த ஃபுட் போர்ட் அப்படின்லாம் யாரும் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நம்ம பார்த்ததில்ல, அப்படி கே சொன்னானே பே அப்படின்ட்டு அவனுக்கு போயிடுவானுங்க. ஸோ ஏதாவது ஒரு ஒன்று அன்பு இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ், அதாவது கேரக்டர் ஆஃப் ஸ்டிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கட்சியில் இருக்காங்க, ஒரு அட்வொகேட்டும் கூட. ஸோ இவங்க வந்து இவங்களால் இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறாங்க, போய் கண்டக்டர் டிரைவர் இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறாங்க, உங்கள் பசங்கனா இது மாதிரி பண்ண விடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு இடத்துல வந்துட்டு இந்த நாயே அப்படிங்கிற வார்த்தையும் பயோகப்படுத்துகிறாங்க. அப்புறமா இந்த பசங்களை இறங்க சொல்கிறாங்க, சில பசங்களை அடிக்கிறாங்க. Thank you.
இப்போ இதுல நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும். யாரையும் அடிக்க கூடாது. கரெக்ட். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அடிக்கிறது, இன்னொரு மனுஷன் மேல கை வைக்கிறது அப்படிங்கிறது எப்ப பண்ணலாம்னா செல்ஃப் டிஃபென்ஸ், வேற வழி இல்லை. உன் உயிரை, உன்னோட உடமைய, உன்னை சுத்தி இருக்கவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க அடிக்கலாம். அதுதான் வந்து நம்ம ஐபிசிலையும் சொல்றது, செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அது இருக்கு, அதுவும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணும். அதை தாண்டி என்னதான் கோபம் இருந்தாலும் இன்னொரு மனுஷனை அடிக்கக்கூடாது. அதுதான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணோம். இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க குழந்தைங்களை அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தகாத வார்த்தையில் திட்டியிருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்கள். இப்போ இந்த குழந்தைங்க கீழே விழுந்து பின்னாடி வர வண்டியில் மாட்டிக்கிட்டு செத்தா என்னாகும்? அந்த ஆதங்கம் ஒரு பெண்மணிக்கு இருக்கும் இல்லையா? அதுவும் சமூகத்தில் இருந்த அவலங்களையெல்லாம் பார்த்து 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 கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுறாங்கன்னா இறங்கடாடே அப்படின்னு சொல்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பெண்ணுக்கு இருக்குமா இல்லையா? ஒரு க்ரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தவறு நடக்குதுன்னா நீதிமன்றம் என்ன பார்க்கும்னா இந்த தவறு பண்ணவரோட மென்சரியா இன்டென்ஷன் என்ன, இதற்கு பின்னாடி நோக்கம் என்ன, இவனை தாக்கணும்னா வெறியா என்ன இல்லை இதில், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது நீதிமன்றங்கள் தான் முடிவெடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஜெனவினான ஆதங்கம் வந்திருக்கு. அதனால தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு அக்காவோ ஒரு அம்மாவோ ரொம்ப சில பேர்லாம் வந்து ஒரு ஃபெரோஷியஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா. வந்தோடனே நாலு போடு போட்டு போடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கண்ணு வலிச்சிருச்சாடா அப்படின்னு நமக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நமக்கு இவங்க தோன்றாங்க. இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இது அரசாங்கம் இதை எப்படி அணுகிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் எப்படி அணுகிருக்கலாம்னு பார்ப்போம். ஆனால் நம்ம தலைவர்கள் எப்படி நடந்திருக்காங்க? இப்போ ஊபிகள்லாம் வந்து உடனே சொல்லுவாங்க, இவங்க அடிச்சிருக்கக்கூடாது, எப்படி அடிக்கலாம், என் குழந்தைய அடிச்சிருந்தா நான் விட்டுருக்க மாட்டேன், நில்லு நில்லு நில்லு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பப்ளிக்காக ஒருத்தனை வந்து கலாருன்னு அடிக்கிறார். எதுக்கு? சும்மா நின்றதுக்கு அடிச்சிருக்காரு. ஏன்டா சும்மா தூங்கி இந்த பல்பு வச்ச அப்படின்னு சந்தானம் கேட்பார் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சும்மா நின்றதால் அடிக்கிறார். இது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், போய்கிட்டு இருக்கும்போது செல்ஃபி எடுக்க வந்தவரை அடிக்கிறார். அதே போல் கே நேரு அவர்கள் கெரோசினோ என்னமோ ஒழுங்காக ஓத்தலன்னு போட்டு உடனே அடிக்கிறார். அவனை அடிக்கிறதுக்கு எப்படி உரிமை வந்துச்சு? கொத்தடிமை தான் அவன், திமுக கொத்தடிமை தான் வச்சுக்கோங்களேன், ஊபி தான் இருந்தாலும் போட்டு அடிக்கிறான்ல. அப்போ ஏன் இந்த வாய் கிழியை பேசுறதுக்கு வரல நீங்கள்? இதே போல் மனு கொடுக்க போல ஒரு பொம்பளை, அவன்கிட்ட மனுவை வாங்கி மண்டையில் லோட்டுன்னு தட்டு, நான் செல்லமா தட்டுனே செல்லமா தட்டா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் தவறுன்னு உங்களுக்கு தோணலையா? பசங்க இப்படி ஏறி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா நிறைய இடத்துல பஸ் நிற்காமல் அப்படியே போயிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக இது நடந்த ஒரு சம்பவம் இதை பாருங்க. பஸ் நிற்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பீக் ஹவர்ஸில், அதுவும் இந்த காலேஜ் ஸ்கூல் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது. டியூஷன் போகணும், வீட்டில் லேட்டாக போனால் அம்மா கேட்பாங்க எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து அப்பா போட்டு அடிப்பார், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் பசங்க என்ன பண்ணுறாங்க, குப்பு குப்புன்னு ஓடி போய் எங்கே நிற்கிறதோ அங்கே ஏறுறாங்க. ஸோ பசங்களை நம்ம எப்படி ஃபுல்லாக தவறு சொல்ல முடியும்? அஃப்கோர்ஸ் ஒன்று ரெண்டு குழந்தை சேட்டையெல்லாம் பண்ணி மேலே ஏறதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுதுங்க, அது வேறு விஷயம். இது காரணம் என்னென்னா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த மாதிரி பீக் ஹவர்ஸாக வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் பஸ்ஸை விடு, வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பஸ் விட, எப்படி அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் தானே, அதில் ஏறி போட்டோம். அதை வந்து ஒழுங்காக அவங்களால செயல்படுத்த முடியல. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்னால அதான் ஒழுங்காக செயல்படுத்த முடியல அப்படிங்கிறதா. ஏன்னா ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்க, அதில் ஒரு லாஸ், அந்த லாஸை யார் ஈடுகட்டணும்? நம்ம கவர்மெண்ட் ஈடுகட்டணும். கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிறது ஒரு பாட்டில் நெக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாட்டில் நெக் அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட நம்மளோட இயலாமை இங்கே இருக்குது, அந்த இயலாமை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே மெயினான விஷயம். டிரைவர் கண்டக்டர் திட்டினாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டிரைவர் கண்டக்டருமே ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸும் பீக் ஹவரில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ண முடியும்? பஸ்ஸை நிப்பாட்டிட்டு தான் இருப்பாங்க, அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய இதான் உண்மையான விஷயம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏன் நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது தான் நடந்திருக்கு. யாராவது இந்த ஃபுட்பாலெலாம் பேடக்ஸ்லேயே அந்த லத்தியை வச்சு அடிப்பாங்க, அவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? கேட்டால் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிம்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லார்ஜர் இஷ்யூவாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது பகத்சிங் அவர்கள் வந்து ஏன் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாம்பை தூக்கி போட்டீங்க, யாருமே இல்லாத இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது,
பேரோ கோ சொன்னே கே லிய தமாக்கேக்கு ஜரூரத் படுத்தி அப்படினு சொல்வாங்க அதாவது சேவடனுக்கு கேக்கிறதுக்கு ஒரு வெடிச்சத்தம் தேவை அப்படினு சொல்லிருக்காங்க அது எங்களுக்கு பாம் உருவாக்கறது எங்களுக்கு தெரியும் அது எங்க போட்டா எப்படி வெடிக்கும் அதனால தான் யாரும் இல்லாத இடத்துக்கு போட்டோம் இது தவறுன்னு தெரியும் ஆனா எப்படி இவனை கேக்க வைக்க முடியும் சோ இப்ப ரஞ்சன நாச்சியார் பண்ணிருக்க கூடிய விஷயம் அது அவங்க இன்டெண்டடா பண்ணல அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸா இருக்கலாம் வராத மூமெண்ட்ல பண்ணிருக்கலாம் அது தவறா சரியான நீதிமன்றம் டிசைட் பண்ணும் பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லார்ஜர் இஷ்யூவை இவ்வளோ பெரிய இஷ்யூவை இப்போ நேஷனல் லெவலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ட்வீட் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் அப்போ உடனே சிடி ரவி அவர்கள் இதுக்கு ட்வீட் பண்ணுறாங்க நேஷனல் ஹேண்டில்ஸ் எல்லாமே இதை வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க அப்போ இந்த நேஷனல் லெவலில் ஒரு கேள்வி வரும் அது இங்கேயா இருந்தாலும் சரி பாம்பேயில் இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயினாக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி உடனே சொல்லுவான் ராஜஸ்தானில் இல்லையா யூபியில் இல்லையா இதுதான் நீ தான் 70 வருஷமாக திராவிட அரசியல் கிழிச்சிட்டல அப்புறம் எப்படி இன்னும் இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ நியாயமாக கேட்கணும்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கேள்வி கேட்கணுமா இல்லையா இப்போ இந்த மாதிரி தொங்கிட்டு போகும்போது நான் பஸ்ஸை ஓட்டிட்டு போகிறேன் குழந்தைங்களோட உயிரை பணைய வச்சும் நான் பஸ்ஸை ஓட்டிட்டு போகிறேன்னு டிரைவர் கண்டக்டர் மேலே நீ கேஸ் எடுத்தியா கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா படியில் பயணம் நொடியில் மரணம் எழுதி வச்சுக்காப்ப உனக்கு தெரியும் படியில் ட்ராவல் பண்ணுறது உனக்கு மரணத்தை கொண்டு போய் விடணும் பரவாயில்ல சாவிடா எனக்கு போய் டைமுக்கு அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணக்கூடிய டிரைவர் கண்டக்டர் மேலே நீ கேஸ் எடுத்தியா இந்த கேள்விக்கு இந்த ஆளும் அரசு பதில் சொல்லணும் இந்த மாதிரி அவல நிலையை இத்தனை வருஷமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இந்த மாதிரி அவல நிலை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஏற்பாடும் மாற்று ஏற்பாடும் பண்ணாத இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவங்க மேலே என்ன நீங்கள் இவங்க அக்கௌண்டபிலிட்டி எங்கே என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்போ இங்கே பிரச்சனை என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா இந்த விஷயம் வைரல் ஆனோன்னு எல்லாரும் பயங்கர ஆதரவு கரெக்டாக பண்ணியிருக்கு அந்த பெண்மணி அப்படின்னு பொதுமக்களோட கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம் பல இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி தான் பண்ணோம் என் வீட்டு பசங்க இந்த மாதிரி ஏறா நானே காது மேலே அடித்து உன வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஆட்களோட மனப்பான்மை உடனே இந்த ஊப்பிகள்லாம் ஆஹா இவங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தானே அப்போ உண்மையான அவங்களோட குற்றம் என்னென்னா அமித்ஷா அவங்களோட ஃபோட்டோ எடுத்தது புரியுதுங்களா இது ராமநாதபுரத்தில் நடக்குது அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாஜக காரங்க இவங்க கலை மற்றும் கலாச்சார பிரிவோட மாநில செயலாளர் நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல பட் இந்த கலை மற்றும் கலாச்சார பிரிவில் இருக்காங்க ஓ பாஜக காரங்க ஆன்லைனில் இவங்க ட்ரெண்ட் ஆகிறாங்க இதில் ஒரு ஓரளவுக்கு நியாயமும் இருக்குது அடித்ததை சொல்லலை அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையை சொல்லலை பட் இவங்க பண்ண இந்த செயல் இந்த கேள்வி கேட்டு ஆக வேண்டும் சம்படி ஹேஸ் டு க்வெஸ்டின் தி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவலிங் ஆன் ஃபுட் போர்ட் இந்த மாதிரி டேஞ்சரஸாக ரொம்ப அபாயமாக குழந்தைகள் பஸ்ஸில் பயணம் செய்வது யாராவது எந்த கட்டத்திலையாவது கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டது எல்லாருக்குமாக கேட்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இது வைரல் ஆகுது இந்த மாதிரி வைரல் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் இவங்க யாருன்னு கேட்குறாங்க ஏன்னா நம்ம ஊரில் தானே இது வைரல் பண்ணுறத ஆதரிக்கணுமா வேணாமான்னு திமுக காரன் எப்படி முடிவெடுப்பான் தெரியுமா இவங்க வந்து இவங்களை வச்சு நமக்கு ஆதாயம் தேட முடியுமா இப்போ ஃபயாசுத்தீன் வைரல் பண்ணி விட்டாங்கல்ல அதை வச்சு ஆதாயம் தேட முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க கடைசியில் அவங்களுக்கே ஆப்பா போச்சு அதனால் இந்த பர்டிகுலர் கேஸில் ஆஹா பாஜக காரங்க வேறு நியாயமான கேள்வியை வேறு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய இஷ்யூ நம்மளோட பிரச்சனையை காட்டுது உடனடியாக கைது எப்படி அடுத்த நாள் உடனடியாக போய் அவங்கள கைது பண்ணுறாங்க கட்சி மெம்பர் அரெஸ்ட் பண்றீங்க வீடியோ எடுக்கூடாதுன்னு வந்து போலீஸ் ஆபீஸர் ஆம்பளை போலீஸ் ஆபீஸர் தட்டுறீங்க என் பெட்ரூம் ஜன்னல் நான் டிரெஸ் மாத்திட்டு இருக்கேன் என் பெட்ரூம் ஜன்னல் வந்து ஆம்பளை போலீஸ் ஆபீஸர் என் பெட்ரூம் குள்ள துணிச்சிருவீங்களா ரொம்ப நேரம் அரசு அதெல்லாம்
ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ இவங்க பண்ணது சரியா தவறா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், மக்களாகவே நீங்கள் முடிவெடுங்க. இன்னொரு விஷயம், குழந்தைங்களை அடிக்கக்கூடாது, ஸ்கூல்லேயே அடிக்கிறதில்ல, அதெல்லாம் ஓகே. பட் எவ்வளோ காலம்தான் இப்படி குழந்தைங்க உயிரை பணைய வச்சு, காசு இல்லை, ஆமாம் காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலியில் பஸ்ஸில் அனுப்புகிறாங்க, எவ்வளோ காலம்தான் இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த திராவிட அரசியல் என்றைக்கு இதுக்கெல்லாம் முடிவு கொண்டு வரும்? பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ்னு சொன்னீங்க, இப்போ பஸ் ட்ராவல் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணோடனே இந்த சிஸ்டமிக் பாட்டில் நெக், லைஃப் த்ரெட்டனிங் பாட்டில் நெக்ங்கிறது மனுஷனோட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் விஷயம். இதை எப்போ நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? அதுதான் நீங்கள் கேள்வியாக இருக்கணும். நீ வந்து இது பண்ணுறத பண்ணுற நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துப்போம். பட் எப்போ இவ்வளோ சீரியஸான இஷ்யூ பாயிண்ட் அவுட் பண்ண பிறகு எப்போ நீங்கள் இதை சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அமர் பிரசாத் ரெட்டி அவர்களோட கேஸ். அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மேலே இப்போதைக்கு 4 கேஸ் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அதில் 3 கேஸில் பெயில் கிடச்சிச்சு. சைதா பெற்ற நீதிமன்றம் உடனடியாக அன்றைக்கி பெயில் கொடுத்துச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து அம்பை கோர்ட், தென்காசியில் கோர்ட்டு கேட்ட வந்து கேஸ் வந்து அம்பை கோர்ட்டுக்கு போச்சு, அங்கேயும் பெயில் கிடச்சிருச்சு. 3வது ஆலந்தூர் கோர்ட்டில், அதுக்கும் பெயில் கிடச்சிச்சு. 4வது செங்கல்பட் கோர்ட்டில் நேற்று பால் கனகராஜ் அவர்கள் ஆர்கியூ பண்ணார். அதுதான் வந்து இந்த கொடிக்கம்பம் இஷ்யூ. ஸோ அந்த கொடிக்கம்பத்தில் இந்த ஜேசிபி கண்ணாடியை உடச்சிட்டார், இல்லை அந்த கிரேனோட கண்ணாடி உடச்சிட்டாருங்கிறது தான் மெயினான கேஸு. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனை இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட், அதாவது பெயில் வேணும்னு நாம் பெயில் பெட்டிஷன் போனோம்ல, அது வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதியினால். இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஹைகோர்ட்டு அணுக வேண்டியிருக்கு, மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு டைம் டிலே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் 4 கேஸில் 3ல பெயில் கொடுத்துறாங்க, கண்டிப்பாக 100% ஹைகோர்ட்டில் பெயில் கிடச்சிடுங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் அரசு தன்னோட என்டையர் மைட்டை யூஸ் பண்ணி இந்த பெயிலை டிலே பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது எப்படியும் வெளியே வந்துடுவான் ஆனால் எவ்வளோ முடியுதோ யூஸ் பண்ணி உன்னை உள்ளே வச்சிருக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை இந்த ஆளும் அரசு பண்ணுது. இதெல்லாம் வந்து ரொம்பவே அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களை இப்போ இந்த கோர்ட்டு கொண்டு போயிட்டு வர சீன்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு நிறைய நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணது நல்ல நோக்கத்தோடு பண்ணியிருக்கீங்க, நாம் இதற்குண்டான மெஷர்ஸ் எடுப்போம், இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம், அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சு இதனால காரணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான மன்னிப்பு ஒரு அக்காவாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். உடனுக்குடனாக போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பயந்தாங்கோழி மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைப்போம். எதுக்கு அடித்தாங்கன்னு பாதி நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் போடுறாங்க, பாதி பேர் போடுறதில்ல.
அந்த போடாத ஆட்களையும் மக்கள் பார்க்குறாங்க, எதுக்கு அடித்தாங்கன்னு போய் பார்ப்பாங்க. அப்போ இது நீதிமன்றத்தில் அவங்களோட கேஸ் நடந்தாலும் மக்கள் மன்றத்தில் உங்களோட செயல்பாடை கொண்டு போய் வைக்கும் இன்னொரு தருணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பாக்கியெல்லாம் மக்கள் முடிவெடுப்பாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு மறந்துடாதீங்க. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெயஹிந்த்.